முத்தாரம்மன் சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். மாதா காளிகா என்னும் இந்த தொடரில் மகிஷாசுர சம்ஹாரம் என்னும் துஷ்ட நிக்கிரக கதைகளை அனுபவித்து வருகிறோம். அதிலே மகாகாளி தன்னுடைய குழந்தைகளான தேவர்கள் எல்லாம் மகிஷாசுரனால துன்பப்படுறதெல்லாம் பார்த்துண்டு, அதையெல்லாம் நீக்குவதற்காக மகிஷாசுரனோடு போர் புரிவதற்காக சிம்ம வாகனத்தில் ஏறி மகிஷ வேட்டைக்கு புறப்பட்டாள். வரைக்கும் பார்த்தோம். அம்பிகை இப்படி கிளம்பும் போதே அட்டகாசம் செய்தாள். அவளுடைய அட்டகாச சிரிப்பு தேவர்களையெல்லாம் நடுங்குபடி இருந்தது. பயங்கரமான சப்தம் அம்மா கிளம்பி வரும்போது. அந்த சப்தமே ஆகாய வெளியெங்கும் நிறைந்தது. அளவிட முடியாத ஒரு பெரிய பேரொளி எங்கும் கிளம்பிட்டிருக்கு. எல்லா உலகங்களுமே அப்படி கிளம்பி நிற்கிறது. சமுத்திரங்கள் கரை புரண்டன, பூமி அசைஞ்சின்றிருக்கு, மலைகள்லாம் நடுங்கின்றிருக்கு. அப்ப இருக்கும்போது சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி தேவி அப்படி புறப்படுறான். அவளை புறப்படும் போது தேவர்கள் எல்லாம் சந்தோஷத்துடன் ஜெய ஜெய என்று கோஷங்களை எழுப்பு கொண்டு தேவியை போற்றி கொண்டிருக்கிறார். தேவியோடைய கர்ஜன ஒளியை கேட்டாலே அப்படி அசுரர்கள்லாம் பயந்து ஒளியிறான். எல்லாரும் மகிஷாசுரனோட சபைக்கு ஓடி ஒளிந்து அந்த பேரொழியை கேட்டு மகிஷனே பயந்துட்டான். தூதர்களே, என்ன சத்தம் அது? எது? யார் இப்படி ஒரு பேரொழியை செய்தது? அவனை பிடிச்சு இழுத்து வாருங்கள், அவனை நம்ம கொன்று விடுங்கள் அப்படின்னு சொல்றான். தூதர்கள்லாம் கர்ஜனை தோண்டிய இடத்த பார்த்துட்டு சொல்றா, அங்க போய் பார்த்தா அங்க யார் இருக்கான்னா, அம்மா சிம்ம வாகனத்தில் காளிகாதேவி வந்து நிக்கிறா. அவளை பார்த்தானே பயபிரம பிடிச்சு அப்படி ஓடி வந்து விழுறான் மகிஷாசுரன்ட. தூதர்கள்லாம் வந்து சொல்றான், அது அசுரேஸ்வரா ஏற்பட்ட ஒரு பெரிய கர்ஜனையோடு நம்மளுடைய கோட்டையை நோக்கி வர்றது யாருன்னு பார்த்தா ஒரு ஸ்திரீ. அதுவும் அவள் சிம்ம வாகனத்தில் ஏறி கொண்டு சர்வாலங்கார பூஷிதையாக சர்வ ஆபரணங்களையும் கையில் கொண்டவளாக மூ உலகங்களிலும் பார்க்கக்கூடிய அளவுக்கு மூ உலகங்களிலும் இது போல ஒரு அதிசுந்தரமான சுந்தரியை பார்த்ததில்லை. அப்பேற்பட்டவள் அவளுடைய அழகவே சொல்லி வாழ முடியாது. அப்பேற்பட்டவள் வந்து நிக்கிறா. ஏன்னா அவள் யாருன்னே கேட்க முடியல, பார்க்கறதுக்கே கண்கள் கூசறது. அவள் பதினெட்டு உக்ரமாக 18 கரம் கொண்டவளாக நிக்கிறா. நித்திய கன்னி, 1000 கோடி சூரிய பிரகாசத்துடன் இருக்கிறா சுரேஸ்வரா. அதனால அவள் யாருன்னு கேட்க முடியல, அவள் பக்கத்துல நெருங்க முடியல, அவளை பார்க்கவே முடியலங்கிறான் தூதன்லாம். அதை கேட்டானா மகிஷனுக்கு அகங்காரம் எடுத்து காம விகாரம் கொண்டு. ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு இது இருக்கும். இப்போ தேவிய வந்து தேவி மகிஷாசுரனை எப்படி சம்ஹாரம் பண்ணினாங்கிற சம்பவத்தை தேவி பாகவதம் ஒரு கோணத்துல கொண்டு போகும். தேவி சப்த துர்கா சப்த சதின்னு சண்டி துர்கா தேவியுடைய தேவி மகாத்மியம் அது ஒரு விதமா சொல்லும். ரெண்டுலயும் மகிஷாசுரனை காளிகா தேவி அம்பிகை தான் சம்ஹாரம் பண்றா. ஆனா இதுல வந்து மகிஷன் தேவியை பார்த்து மயில் கொண்டு அவன் மேல ஆசைப்படுறது மாதிரி தேவி பாகவதம் கொண்டு போகும். தேவி மகாத்மியத்துல எப்படி கொண்டு போகணும்னா, அவன் மயில் அவன் மேலாம் ஆசைப்பட மாட்டான், ஆனா அவள் மேல எதிர்ப்பு தெரிவித்தே இருப்பான். எப்படியோ தேவியை அவன் எதிர்க்கிறான். அதுதான் ஒரு கதையில ரெண்டுலயும் எப்படியோ தேவி மகிஷாசுரனோட போர் புரிஞ்சு இது பண்றாங்கிறது தான் இது பண்ணு. அப்போ அவன் மேல அவன் மோகம் வந்துட்டு, காளிகா தேவி இவ்வளவு அழகா இருப்பாளா, அப்போ அவளை இழுத்துட்டு வாருங்கள் அப்படின்னு மந்திரிகிட்ட எல்லாம் ஆலோசனை பண்ணி அவளை எப்படியாவது நீங்க போய் புறப்பட்டு எப்படியாவது அவள்கிட்ட என்னுடைய வீர பராக்கிரமங்களை எல்லாம் சொல்லி, என்ன சொல்லுவியோ தெரியாது, அவள் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். உடனே தூதுவனும் மந்திரி சிரேஷ்டன் கிளம்பி போறான். அவனும் போய் தேவியை பார்க்கறான். தூரத்துல இருந்துதான் பேசுறானா, ஏன்னா அவனால பக்கத்துல நெருங்கவே முடியல. இருந்தாலும் வணக்கத்துடன் அவளை நமஸ்காரம் பண்ணி கேட்கிறான். இனிமையா பேசக்கூடியவளே, நீ யாரம்மா? நீ எங்கு வந்தா? வந்த காரணம் என்ன? என்னுடைய தலைவர் மூ உலகங்களுக்கும் சக்கரவர்த்தி, அவரு உன்னோட அழகில் அப்படி மயங்கி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால நீ என் கூட வா, நான் அவரோட அழைச்சிட்டு போறேன். நீ விருப்பப்பட்டா சொல்லு, நான் அவரை கூட நான் வந்து பார்க்க சொல்றேன். உன்னை வந்து நீ உன்னுடைய பதில சொல்லு அப்படின்னு மந்திரி கேட்கிறான். கேட்டவுடனே பகவதியானவள் பகவதியான காளியாக தேவி, மந்திரி சிரேஷ்டனே, நான் எல்லாருக்கும் தாயான மகாலட்சுமி. அசுரர்களுடைய தலைவனான மகிஷனால பீடிக்கப்பட்டு அல்லல் படும் தேவர்களை எல்லாம் காக்கிறதுக்காக வந்த மகாதேவி. மகிஷாசுரனை கொல்றதுக்குத்தான் நான் வந்திருக்கேன். நான் சைன்யத்துடன் வரல, தனி ஒருத்தியாக வந்திருக்கிறேன். அதனால அவன் என் கூட அவனை போரிட வர சொல்லுங்க. நான் அவன் என்னோட ஆசைப்படுறான்லாம் இல்ல. உன்னை கேட்டவன மந்திரி சொல்றா, இது ஆகாத காரியம் அம்மா. ஏன்னா தேவர்கள் மும்மூர்த்திகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சவர் தான்
எங்க ராஜா, அப்பேற்பட்ட ராஜாவை உன்னால நீ எப்படி வெல்ல முடியும், அதுவும் நீ ஒரு ஸ்திரீ அப்படின்னு. நீ வந்து இப்பவே வந்து என்னுடைய ராஜாவிடம் வந்து நீ வந்து அடைக்கலம் புகுந்து விடு, இல்லைன்னா நீ உயிர் வாழவே முடியாது. நீங்கள் எல்லாரும் நீ சொல்ற பேச்ச கேட்டுட்டு வந்து ராஜாவோட வந்து பட்ட மகிழ்ச்சியாக இருக்க வழிய பாரு. இதை கேட்டோன்ன தேவிக்கு படு உக்ரமாகிட்டா. அம்மா மிகுந்த உக்ரம் அடைந்து, உன் அரசனை இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை திருப்பி தர சொல்லு. நீங்க எல்லாரும் உயிர் வாழணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் பாதாள லோகத்துக்கு போயிடுங்க, இல்லைன்னா அவனை என்னோட போருக்கு வர சொல்லு. நாளைக்கே நான் அவனை சம்ஹாரம் பண்றேன்னா. இதுதான் என்னுடைய இறுதியான எச்சரிக்கைன்னு சொல்லிட்டான். இதை கேட்டோன்ன மந்திரி அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டான். ஏன்னா அவ பயங்கரமா கோபத்தோட தன்னுடைய புருவங்களை எல்லாம் நெரிக்கிறா. அதை பார்த்தோடனே அவனால தாங்க முடியல. உடனே மகிஷாசுரனோட போய் அந்த மந்திரி சொல்றான், தேவி சொன்ன வார்த்தையெல்லாம் சொல்றான். இப்படி சொல்றா, அவ உன்னை சம்ஹாரம் பண்ணதான் வந்திருக்கான். இதை கேட்ட உடனே மகிஷனுக்கு கோபம், திரும்பவும் தன்னுடைய சேனாதிபதியான தாமரன்கிறவனை அழைச்சி நீ எப்படியாவது அவளை என்னை மணக்குமாறு கொஞ்சம் தூதுக்கு போயிட்டு வா, அவட்ட என்னை பத்தி கொஞ்சம் நல்ல விதமா எடுத்து சொல்லு. தாமரனும் போனான். மகிஷாசுரன் சொன்ன விருப்பத்தெல்லாம் வந்து தேவியிட்ட சொல்றான். கேட்ட உடனே தேவிக்கு கோபம் வந்தது. கோபத்தோட சொல்றா, உன் தலைவன்கிட்ட போய் சொல்லு, என்ன எனக்கு ஏற்கனவே ஒரு நாயகன் இருக்கிறாராம், அவரு காமேஸ்வரன் இருக்கிறார், அவரை விட்டு நான் வேற வந்த மந்த புத்தியாக்கிய உங்க மகிஷனை நான் எப்படி நாயகனா ஏற்க முடியும், முடியாது. அதனால அவன் அந்த எண்ணத்தெல்லாம் கைவிட்டுட்டு அவனுக்கு அடிமையா இருக்கக்கூடிய இந்திராதி தேவர்களை எல்லாம் விடுவிக்க சொல், சரியா? மேலும் அவனை எனக்கு வந்து அவன் எனக்கு வந்து என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான்னா எனக்கு நாயினும் கடைப்பட்ட அடிமையாக இருக்க சொல்லு, இல்லைன்னா பகை ஆற்றலோடு வர்றதா இருந்தா வந்து என் கூட யுத்தம் புரிய சொல்லு, நான் அவனை வந்து ரெண்டு துண்டாவா மாத்திடுறேன். அந்த எருமைய நான் யமனுக்கு இரண்டாவது எருமை கெடாவ இருக்க யமலோகம் அனுப்புறேன்னா. கர்ஜனை புரியுடா, அந்த சப்தத்தை கேட்டு நடுங்கிட்டான். அவன் கேட்டதை கேட்டு சொல்லதை கேட்டே தாமரன் மயங்கிட்டான், நடுங்கிட்டான். தேவி சொன்ன வார்த்தைகளை எல்லாம் மகிஷன்கிட்ட போய் சொல்றான். மகிஷன்கிட்ட போய் தாமரன் சொல்றான். கேட்டவனே மகிஷனுக்கு கோவம், இவ்வளவு அகங்காரமா அவளுக்கு, அப்பா அவளை சும்மா விடக்கூடாது, அவளை எப்படியாவது பிடிச்சு இழுத்துட்டு வாருங்க, இல்லைன்னா அவளை கொண்டுருங்க, எப்படி இது பண்ணணும்னு பார்த்துருக்கோன்னு தன்னுடைய பாஸ்கலன் துர்முகன்னு ரெண்டு அசுரர்களை எல்லாம் கொடுத்து எப்படியாவது அவளிடம் போர் புரிந்து அவளை நமக்கு அடிபணிய வையுங்கள். ஏன்னா அது மூர்க்க தனம், அவனுக்கு யாரனாலும் தனக்கு கீழே கொடுக்கணும் அப்படிங்கிற அது ஜெகன் மாதாவே கொண்டு வரணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கு. தேவியை கொல்றதுக்காக இந்த மாதிரி பாஸ்கலன் துர்முகன்னு ரெண்டு அசுரர்களும் சைன்யத்தோடு போர்க்களத்துக்கு வந்தா தேவியிடம் திரும்பவும் மகிஷனுக்கு அடுங்கி விடு, இல்லைன்னா போர்க்களத்துல இது பண்ணணும்னா. தேவி அதுக்கெல்லாம் கவலையே விடல, போருக்கு தானே வந்த, பானங்களை எடு, போர் முரசு கொட்டுன்னா. சங்கு ஊதினார்கள் தேவர்கள் எல்லாம். இந்த ரெண்டு பேருக்கும் போர் நடக்க ஆரம்பிச்சது. ரெண்டு பக்கமும் வில்லேந்தி பானங்கள் எல்லாம் அம்பு மாதிரி அப்படி சராமரியா வருது. தேவர் அசுரர்கள்லாம் அப்படி வந்து நிறைய அம்புகளை எடுத்து தேவி ஒருத்தி மேல அவ்வளோத்தையும் விடுறான். தேவி அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட அசையாமல் மௌனமா புன்னகை மட்டும் செஞ்சா. அவளுடைய புன்னகையை அந்த அம்பு மாதிரிகளை எல்லாம் புஷ்பங்களாக கொண்டு அவளுடைய திருவடியில சமர்ப்பணம். பாஸ்கலன் என்ன பண்ணான்னா கட்க முதலிய ஆயுதங்களோட தேவியோட போர் புரியதுக்கு வந்தான். அம்மா தன்னுடைய ஐந்து அம்புகளால அதை முறியடிச்சிட்டான். அப்புறம் ரெண்டு பேருக்கும் பயங்கர போர் நடந்தது. எல்லாம் அம்மா தன்னுடைய அம்புகளாலேயே அவனை வந்து முறியடித்து அவனுடைய வில்லையும் முறிச்சிட்டான். உடனே பாஸ்கலனுக்கு ரொம்ப கோபம், தன்னுடைய கதாயுதத்தினால தேவியை அடிக்கிறதுக்காக நெருங்கினான். அவன் கதாயுதத்தை ஓங்கிறதுக்கு முன்னாலேயே தன் கதாயுதத்தினால அம்மா அவளுடைய கதாயுதத்தை எடுத்து ஓங்கி அடிச்சு அவனை பூமியில வீழ்த்திட்டான். அவன் ஒரு மூர்த்த காலம் அப்படி மூர்ச்சையா கிடந்தான். பிறகு எழுந்து திரும்பவும் கதையை சொல்லிட்டு கொண்டு ஓடி வரான் அம்மாவை எதிர்க்கிறது. தேவி பார்த்தா கோபம் கொண்டால் தன்னுடைய திருசூலத்தை எடுத்து அவனுடைய மார்பிலே குத்தி அவனை பூமியிலே சாய்ச்சிட்டான். தேவர்களை எல்லாம் வெற்றி முழக்கம் செய்தான். ஏன்னா பாஸ்கலன் கொண்டாச்சு. அப்புறம் பார்த்தா துர்முகன் இதை பார்த்துட்டு ஓடி வரான். ஏன்னா அவன் ரெண்டு பேரும் தானே இப்ப போருக்கு வர, பாஸ்கலனும் துர்முகனும். தன்னுடைய ரதத்தை வேகமா கொண்டு வரேன், ஏன்னா இங்க ஒருத்தனை கொண்டுட்டானே விடக்கூடாதுன்னு வில்லேந்தி பானங்களை கொண்டு தேவி மேல விடுறதுக்கு வந்தான். அவன் பானம் விடுறதுக்குள்ள தேவி அப்பானங்களை எல்லாம் தூள்படுத்தினான். அசுரசேனங்களை எல்லாத்தையும் ஒரே நொடியில் தேவியானவள் அவ்வளத்தையும் அழித்து விட்டான். ரத்த வெள்ளம்தான் பெருகி இருக்கு. துர்முகன் கையில இருந்த வில்ல தேவி ஒரு பானத்தினால அடிச்சு
அவனையும் பூமியில அப்படி தள்ளி விட்டுட்டான். அப்புறம் அவன் என்ன பண்ணினான்னா, தன்னுடைய கதையினால எடுத்து சிங்கத்தை அடிக்கிறதுக்கு வரான். தேவி உடனே கோவம் வந்துட்டு கூர்மையான வாயிலாதத்தை கொண்டு துருமகனோட சிரஸ் அப்படி கொய்துட்டான், வெட்டி வெறிஞ்சிட்டான். தேவர்கள் எல்லாம் மலர் மாறுகள் புரிந்து ஜெய ஜெயன ஜெயகோஷங்களும் வெற்றி முழக்கமும் செய்யறான். அசுர மந்திரிகள் ரெண்டு பேரு, பாஷ்கலன் துருமுகன்னு ரெண்டு பேரும் தான் பெரிய அசுர மந்திரிகள், மகிஷாசுரனுடைய அசுர மந்திரிகள். அவர்கள் ரெண்டு பேரும் இறந்துட்டா இப்போ மகிஷ படை வந்து பெரும் சேதத்துக்கு உள்ளாயிற்றுன்னு தூதர்கள் மூலம் மகிஷாசுரனுக்கு எல்லாரும் செய்தி அனுப்பிட்டான். இதை கேட்டோன்னா மகிஷனுக்கு அப்படி கண்கள்லாம் சிவந்துட்டு, அடுத்து என்ன செய்யலாம், சபையில ஆலோசனை என்ன பண்ணலான்னு யோசனை எல்லாம் செய்யறான். இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் இப்படி ஒரு போர்க்கதையே இவ்வளவு இதா விஸ்தாரமா நீங்க சொல்றீங்க, வெறும் போர் தானே இருக்கு, அப்பவே சொல்லி முடிக்க வேண்டியதானே, ஏன் ரெண்டு இதை இவ்வளவு போராட்டங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லணும்னா? இது வெறும் கதைகள் அல்ல, நம் வாழ்வில் நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கக்கூடிய போராட்டங்கள் தான் இங்க போர்க்காட்சிகளாக சித்தரிக்கப்படுறது. மகிஷவதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இதுல என்னென்ன கருத்துக்கள் நிறைய இருக்குங்கிறத நம்ம பார்த்து ஆலோசனை பண்ண, வெறும் கதையா பார்த்துட்டு கதையும் அனுபவிப்போம், கூடவே கருத்தையும் நம்ம அனுபவிக்கணும். உடனே மகிஷாசுரன் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு கூட்டத்துல மகாரதனான சிக்ஷுரன்கிற ஒரு அசுரனை கூப்பிட்டான். கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீயை கொள்வதில் என்ன கவலை, நான் அவளை கொள்ளுகிறேன்னு அவன் கிளம்புனான். நான் கொள்றேன், ஒரு பெண்ணு தானேன்னு சிக்ஷுரன் கிளம்பு. அவன் தேர்ல இறங்கி கிளம்பினான். உடனே தனக்கு தாமரனை இரண்டாமனாக அமைத்து கொண்டு ரெண்டு பேரும் ஒரு சேனை, அசுர சேனைக்கும் தேவிக்கும் இப்போ போர், ரெண்டாவது போர் நடக்கும். காளிகா தேவி என்ன பண்ணினான், கதாயுதத்தினால சிக்ஷுரனை பார்த்த உடனே அடிச்சிட்டான், மூர்ச்சை அடைந்து கீழே விழுந்தான். உடனே கூட வந்து தாமரனா தேவி எதிர்க்கிறதுக்கு முன்னாடி வந்தான். ரெண்டு பேரும் தாமரனும் இவனும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தேவியிடம் இருந்து அதிகமான ஒரு ஒரு இரும்பு உலக்கையை கொண்டு வந்து கையில வச்சுட்டு தேவியோட சிங்கத்துல அடிக்கணும், முதல்ல சிங்கத்தை இது பண்ணணும்னு அடிக்க வந்தான். முரட்டு தனமா அடிக்கிறதுக்கு வந்தான். அதை பார்த்தோன்னே தேவி உக்கரம் அடைஞ்சிட்டான். எப்ப சிங்கத்து மேல கை வச்சாலும் தேவிக்கு பிடிக்காது. உடனே தன்னுடைய கையில உள்ள கூரிய வாளினால அவன் தலையை வெட்டி வீத்துட்டான். போர்க்களத்துல அப்படி முண்டமாய் கீழே விழுந்து கிடக்கும் மந்திரி தாமரனை பார்த்தாலும் சிக்ஷுரனுக்கு கடுங்கோம் வந்துட்டு, அவன் வாளாயுதத்தை ஏந்தி கொண்டு தேவியை வெட்டுறதுக்கு ஓடி வந்தான். அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அம்பிகா தேவி, காளிகா தேவி என்ன பண்ணினான்னா, தன்னுடைய ஐந்து பானங்களால ஒரு பானத்தை எடுத்து அவன் கையையும் மூன்று பானங்களால அவன் கழுத்தையும் அறுத்தெடுத்துட்டான். இப்போ கிளம்பி வந்திருந்த ரெண்டு அசுரர்களும் அப்படி தேவியினால சம்ஹரிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் கேட்டு அசுர சேனைகள் அப்படி நாற்புறமும் சிதறடிக்கப்பட்டது. இதெல்லாத்தையும் கேட்டு வந்த அடுத்த ரெண்டாவது படையும் தேவியினால சம்ஹரிக்கப்பட்டதுன்னு தேவர்கள் எல்லாம் பூமாறி பொழிந்து தேவியை ஜெயகோஷம் செய்து துதித்தார்கள். இந்த விஷயமும் மகிஷாசுரனுக்கு போனோன்னா அவனுக்கு இன்னும் கோபம் வந்துட்டு, அப்புறமாவது சும்மா இருக்கலாம்ல, திரும்பவும் ரெண்டு அசுரன் அனுப்புறான். அசிசோமன் அப்புறம் அசிலோமனும் பிடாலனையும் அழைத்து வைத்தான். அதான் ரெண்டு பேர் தான் அடுத்தது மூன்றாவது போருக்கு. இவ ரெண்டு பேரையும் அனுப்பினோடனே அவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி வந்து இரும்பு கதாயுதத்தையும் கொண்டு வந்து தேவியுடன் நோக்கி போர் புரியதுக்கு ஆரம்பிக்கிறான். சிங்கத்துலதான் முதல்ல கை வைக்கிறான். அதை பார்த்தோன்னா தேவிக்கு திரும்பவும் கோவம் வந்துட்டு தன்னுடைய கூரிய வாளால எடுத்து அந்த ஜெகன் மாதா அவன் கழுத்தை வெட்டி துண்டிச்சுட்டான். ரெண்டு அசுரனையும் பண்ணிட்டான். உலக மாதாவான இந்த அம்பிகையை தேவர்கள்லாம் ஜெயகோஷத்துடன் துதிக்க ஆரம்பிச்சிட்டான். தேவ துன்பிகள் முழங்கின, கிண்ணறுகள் எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் கேட்ட பார்த்து அசுர படைகள்லாம் இனிமேல் போருக்கே செல்ல முடியாதுன்னு எல்லா அசுரனும் எங்களை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு குக்கரல் இட்டு அப்படின்னு நேரா அசுர சேனைகள் எல்லாம் மகிஷாசுரன்ட்ட போய் விட்டுரு. ஏன்னா சிங்கத்தினால மகிஷப்படை முழுவதும் அங்கு இதாக நாசம் செய்யப்பட்டது. உடனே மகிஷனுக்கு ரொம்ப கோபம், ஆத்திரம், அகங்காரம் வந்துட்டு மகிஷன் அப்படி தாருகன்கிற தேரோட்டியை அழைச்சிட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு ரதத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு ஆணையிடுறான். ஒரு ரதத்தை கொண்டாங்க, நானே நேரில் போய் பார்க்கறேன். தன்னுடைய எருமை கடா உருவத்துல போனா அவன் எங்க நம்மளை சம்மதிப்பாளோ மாட்டாளோ, தேவி அருவறுப்பாளோ, நம்மளை மோகிக்க மாட்டாளோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு புருஷ வடிவம் கொண்டான். அழகான புருஷ வடிவம் கொண்டு எல்லா ஆயுதங்களையும் ஏந்தி ஆபரணங்களையும் கொண்டு முதல்ல பார்ப்போம் நம்மளுடைய புருஷ வடிவத்தை பார்த்து அவ ஆசைப்படுறாளான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அவளுடன் போர் புரிந்து அவளை எப்படியாவது இழுத்துண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மத கொழுப்புடன் தேவியை நோக்கி அந்த மகிஷாசுரன் கிளம்பி தேவியுடன் போர் புரியறதுக்காக வரான். நேர்ல அவனே யுத்த களத்திற்கு வரான். மகிஷனுக்கும் மகாகாளிக்கும் எப்படி போர் முறிந்தது, எப்படி தேவி அவனை சம்ஹரிக்கிறான்ங்கிற கதையை தொடர்ந்து நாம் அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.